it, baby, rock it, baby. You rock it, baby, rock it, baby. வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நண்பர்களே, நான் தான் உங்கள் யூடியூப் நண்பன் முரளி பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் MDMG டாப் 10 ஹேஷ்டாக் ஃபேக்ட்ஸ். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி தான். மியூசிக் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் டைம் தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ்டர் படம் வந்து Jan 13 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம விஜய், இளைய தளபதி விஜய் அவர்களின் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக கொடுக்குறது தான் அவரோட வேலை. அதையே இப்போவும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி கொஞ்சம் சேஃபாகவும் இருங்க. ஏன்னா கோவிட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வேறு 100% கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் டீசர் இருக்கு இல்லைங்களா, அந்த டீசரோட ஸ்டார்ஸ் தான் பார்க்க போகிறோம், யூடியூப் ஸ்டார்ஸ். ஓகேங்களா, டீசர் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு 1 மணி நேரம் 18 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 கோடி வியூஸ், அதாவது 10 மில்லியன் வியூஸ் கடந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 மில்லியன் வியூ, 30 மில்லியன் வியூன்னு போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏன்னா அதுவும் படம் ரிலீஸ் ஆக க்ளோஸில் போகும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு ரஜினி அவர்களோட பெரிய ரசிகர், நம்மளை மாதிரியே ஒரு வெறித்தனமான ஃபேன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் முதல்ல ஒரு படத்துக்கு ஆடிஷன் போயிருக்காருங்க. அப்போ அவர் வந்துட்டு எதா நடிச்சு காமிங்க சொன்னப்போ அவர் வந்துட்டு நம்ம தலைவர் அண்ணாமலையிலேருந்து ஒரு சீன் நடிச்சு காமிச்சிருக்காருங்க. நான் என்ன சீன் நினைக்கிறேன்னா, அந்த ஒரு சீன் ஒன்று தெரியுமா, கெத்தா அசோக் எப்படியே நீ என் வீட்டை இடிச்சோ அதே மாதிரி உங்கள் வீட்டை, அந்த டைலாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட தங்கை இருக்காங்க, ஆக்சுவலி இருந்தாங்க வித்யா அப்படின்ட்டு. அவங்க 2 வயது இருக்கும் போது தவறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப பேசினே இருப்பார். நீங்கள் இப்போலாம் நோட் பண்ணல இல்லைங்களா, பொதுவாகவே எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவர் அமைதியாக இருக்கார், படத்தில் மட்டும் கொஞ்சம் கலகலன்னு இருக்காருன்னு. அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப பாதிச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அவர் வந்துட்டு அவரோட நேச்சர் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு அதை மட்டும் பண்ணல, அவங்க ஞாபகத்தை பார்த்தா அந்த விவி கிரியேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா விஜய் வித்யா கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். வாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் போகலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் அல்லு அர்ஜுனுக்கு அப்புறமா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தாங்க செம்ம ஃபேன்ஸு. இது நான் என்னோட க்ளோஸ் கேரளா ஃபேன்ஸ்கிட்டேருந்து கேட்டிருக்கோம். அதிகமான படங்கள், தமிழ் படங்கள், விஜய் படங்கள், அவரோட படங்கள் தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நல்ல கலெக்ஷன், ஒரு 15, 16, 20 கோடி கிட்ட எப்பவுமே கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் பெரிய கட்அவுட்லாம் வச்சு நீங்கள் பார்க்குறீங்களா, பெரிய கட்அவுட் வச்சு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்களுக்கு கலைமாமணி அவார்டு வந்துட்டு 1998ல் கொடுத்துருக்காங்க. அது அவர் நடிக்க வந்து 6 வருடங்களில் அது வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல சாதனையே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹானரபிள் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்துட்டு அவருக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கியிருக்காங்க 2007. இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 25 வருட காலங்களில் அவர் ஒரு சுமார் 60 படங்கள் நடிச்சிருக்காரு நமக்கு தெரியும். அதில் மொத்தமாக வந்து 20 டைரக்டர்களோடு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அவரோட மகன் இருக்காரு இல்லைங்களா, சஞ்சய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது SAN + JAY, அவங்க ஒய்ஃபோட பேர் சங்கீதா, அவரோட பேருலேருந்து அந்த J எடுத்து சஞ்சய்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா அவர் இப்போ வந்து ஒரு பீச் ஹவுஸ் கட்டிட்டுருக்கிறது, அதாவது நீலாங்கரையில் அவர் கட்டிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. அது எங்கேருந்து இன்ஸ்பைராக கட்ட போகிறாங்க, நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கூகுள்லேயும் யூடியூப்லேயும் வரப்போகுது அந்த பற்றின வீடியோ. அது என்னன்னு அட்வான்ஸாக சொல்லிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாம் க்ரூஸ் இருக்கா இல்லைங்களா, அவரோட ஃப்ளோரிடா பீச் ஹவுஸோட மாடல் தான் இவர் இங்கே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு வாட்டி அவர் இப்போ ரீசெண்ட் டைம்ல லாஸ்ட்டாக US போகும்போது என்ன இருக்கு, அவர் டாம் க்ரூஸை பார்த்துருக்காருங்க. பார்த்துட்டு அவர் இன்வைட் பண்ணிருக்காரு வீட்டுக்கு, ஃப்ளோரிடா பீச் ஹவுஸ்க்கு. அதை பார்த்து ரொம்ப நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு அப்படியே ரொம்ப வியந்துட்டாராம். ஸோ அது ரொம்ப பிடிச்சி போனதுனால அதே மாடலில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா இப்போ ஒரு பேசப்பட்டு இருக்கிறதுங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுனால போட்டிருக்கோம். கடைசியாக 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களின் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பிகில் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து ஒரு 218 கோடி, தமிழ்நாட்டில் வந்து 91.6 கோடி, கேரளாவில் ஒரு 15.25 கோடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெர்சல் வந்துட்டு வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து 201 கோடி, தமிழ்நாட்டில் 96 கோடி, கேரளாவில் 15.5 கோடியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கார் படம் வந்துட்டு வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து 192 கோடி, தமிழ்நாட்டில் 87 கோடி, கேரளாவில் 16 கோடி. அடுத்த நாலாவதாக பார்த்தீங்கன்னா தெரி வந்துட்டு வேர்ல்டு வைட் கிராஸ் வந்து 129 கோடி, தமிழ்நாட்டில் 59.6 கோடி, கேரளாவில் 11.6 கோடியாக இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நல்ல கலெக்ஷன் வந்துட்டு அவருக்கு கிடைக்குது. ஸோ அது முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய ரசிகர் பட்டெல்லாம் அங்கேயும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே ஒரு கண்டிப்பாக ஒரு வேட்டையாக தான் இருக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம எல்லாருக்குமே அவர் இளைய தளபதி சொல்கிறோன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எந்த படத்தில் வந்தது எப்போன்னு யாருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா நான் சொல்கிறேன், தெரியல நான் சொல்கிறேன். 1994 வந்த ரசிகன் என்ற படத்தில் தான் அவருக்கு முதல்ல இளைய தளபதி அப்படின்ற பட்டத்தோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள், அப்புறம் சங்கவி அவர்கள், கவுண்டமணி அவர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு காமெடியான படமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இன்னியோட முக்கியமான ஒரு பதிவை நம்ம பார்க்குறோம். ஏன்னா மாஸ்டர் படம் வர ரிலீஸ் ஆக போது நம்மளோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம், ஒரு வேட்டை தான். அதுக்கு எந்த அளவும் வந்து ஒரு சின்ன பர்சன் கூட டவுட் கிடையாது. கண்டிப்பாக அவர் படம் வந்துட்டு நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும், எந்த பிரச்சனைகள் இல்லாமல். அதே மாதிரியே இந்த கோவிட் இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. மக்கள் எல்லாரும் அனைவரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரியே யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறதையும் நம்ம காவல்துறை அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டு நம்ம ஃபேன்ஸ்லாம் அதைப்படி நடந்து இவருக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கணும். இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் ஆரம்பமே ஒரு நம்ம இளைய தளபதிக்கு அருமையாக அமையணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறோம். அவருக்கே இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அந்த பெல் ஐக்கனும் ட்ரெயின் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருமை யூடியூப் நண்பன் முரளி. டாடா, பை பை, சியர்ஸ்.